ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களை வந்து சந்திப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒரு டாக்டர்கிட்ட ஒரு திருச்சபையின் விசுவாசி போனார். அந்த டாக்டர் வந்து சபை போதகர் ரவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாழ சொன்னார். சரி, இந்த மனுஷன் வந்துட்டு பிரச்சனை நடத்தும் அடி ஒரு பதஷ்டம், பயமா பயமா இருக்கு, என்ன செய்யணும், செத்து வேணும், வேலை கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா, வேலை, என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா, எப்போ பார்த்தாலும் நடுக்கம், பதட்டமுள்ள ஒரு மனுஷன். அப்போ தன்னுடைய திருச்சபை போதரை சந்திக்க போகும்போது அவர் சார்ல்ஸ், டாக்டர் சார்ல்ஸ் ஆலன், அவரை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார், சரி டாக்டர்லாம் சீட்டு எழுதி தர மாதிரி நான் ஒரு சீட்டு எழுதி தரேன், மருந்து சீட்டு மாதிரி, அதை ஃபாலோ பண்ணுங்கள், பயப்படாதீங்க, நிச்சயமாக விடுதலை வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்து அதில் சங்கீதம் 23 அப்படின்னு சொல்லி இதை முழுசாக டெய்லி காலை தூங்கி ஏஞ்சோன்னு ஒரு முறை வாசி, சாப்பிட போகிறீங்களே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாசிங்க, காலை டிஃபன் அப்போ மதியம் இரவு மூன்று முறையும் நீங்கள் உணவு உட்கொள்வதற்கு முன்பு வாசிங்க, திரும்பி தூங்க போகிறீங்களே அப்போ ஒரு முறை வாசிங்க, மொத்தம் எத்தனை முறை வாசி, 5 முறை நீங்கள் டெய்லி வாசிங்க, இது மாதிரி 7 நாளைக்கு வாசிட்டு அப்புறம் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் போய் பைபிளை திறந்து சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிறார். ரொம்ப முக்கியமான சங்கீதங்க. நீங்கள் யாரானாலும் சரி, பைபிளே பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் எடுத்து வாசிங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட்டில் போய் சங்கீதம் 23 இங்கிலீஷில் PSALM சாம்ஸ் கரெக்டாக சொல்லுன்னா PSALM அது போட்டிங்கன்னா சில பேர் பஸ்லம்மாங்க, அந்த பி சைலண்ட் சாம்ஸ் 23 போங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது யார் பாடுறான்னு சொன்னால், கையில் ஒரு இசைக்கரை வச்சுட்டு இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெரிய ராஜா தாவீது, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஆண்டவர் என் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆண்டவர் என் ஆயன், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லு நிலங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். ரொம்ப அழகா இருக்கும். ஆத்மாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார், மரணையின் பள்ளத்தில் போனாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்படி ஒண்ணுனா நீங்க பொறுமையா வாசிங்க, பொறுமையா வாசிங்க. இந்த பதஷ்டம் நடுக்கத்தில் உள்ளவர் என்ன பண்ணாரு, இந்த சார்ல்ஸ் ஆலன் சொன்னது போலவே 5 முறை டெய்லி நிதானமா வாசித்தார். வாசிக்க 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 அதுக்குள்ள இருக்கிற தேவன் யார் என்பதை பார்த்தார். ஏங்க, என் தேவையெல்லாம் சந்திப்பார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என் மெய்ப்பனா இருக்கிறார், நான் ஆட்டுக்குட்டியா மாறிடுறேன், அவர் என்னை சுமக்கிற ஆடு. அது மாத்திரமல்ல, என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார், பசும்புள் வெளியில மேய்ச்சல் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் மேய்ச்சல்னா, ஊருங்களில் ஏரியால சிலத்த தண்ணி பைப்பை திறந்தவர்கள் அதுக்கு அந்த தண்ணி எல்லாம் வரத்துக்கு ஒரு பெரிய டேங்க் கட்டி வச்சிருப்பாங்க, அதில் கரெக்டாக தண்ணி அடிக்கடி ரொம்பிடும். நம்ம தண்ணி பைப்பை திறக்கும் போது வீட்டில் அங்கேருந்து கனெக்ஷன் வரும். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி பெரிய பெரிய தொட்டிகள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ரிசோர்ஸ், உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை தேவைகளையும் சந்திக்க ஒரு இந்த வாட்டர் டேங்கில் இருக்கிற தண்ணி போல் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் உலகத்துக்கிற கோடி மக்களுக்கு கொடுத்தாலும் அல்லல்ல குறையாத ஆசீர்வாதங்கள் உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நீங்கள் தைரியமாக அவரிடத்துல வரலாம். காஞ்ச புல்லு, சாக்கடை தண்ணி, அப்படியே அருவறுப்பாக சாப்பிட முடியாத ஆகாரத்தை கொடுக்க மாட்டார். பசும் புல் வெளியிலே, பசுமையான செழிப்பான வாழ்க்கையிலே உங்களை நடத்துவார். அதுக்கு இடையில உபத்திரம் இருக்கும், போராட்டம் இருக்கும். மற்றவங்களுக்கு வர போராட்டம் தான் எனக்கு ஒரு, நான் பைபிள் வச்சு பேசினால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு வர அதே பிரச்சனை எனக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாது. ஆனால் சோதனையை தாங்கத்தக்கதான பலனை தந்து சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான பாதையும் ஆண்டவர் உண்டாக்குகிறாராம். எப்படி சோதனை வரும், அதை தாங்கத்தக்கதான ஒரு ஸ்ட்ரென்த் தருவார். ஐயோ சித்திர போகிற பயமாக இருக்கு, பிரச்சனை, முகமுடி கொள்ளையிலிருந்து தாக்குறாங்க, ரவுடிங்க வராங்க, பயப்படாதீங்க, நீங்கள் அதை தப்பித்துக் கொள்ளும்படியான பாதையை உண்டாக்குவார். நீங்க அது சோதனையில சாக மாட்டீங்க, தப்பிச்சிருவீங்க. ஏன், ஆண்டவர் கூடவே இருந்து அதை செய்கிறார். அவர் நல்ல ஆயன், நல்ல மெய்ப்பர். இது பழைய ஏற்பாடு சங்கீதம். அதே இது புதிய ஏற்பாட்டில் வரும்போது
யோவான் நற்செய்தியினுள்ள ஆண்டவர் கர்த்தர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார், நல்ல மெய்ப்பன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பொல்லாத மெய்ப்பன் யாரு? நம்ம வழிநடத்த நம்ம கூலிக்கு காசு கொடுத்து ஆடை மேய்க்க சொன்னா சில ஆடு தப்பி போனா கூட அவன் போய் சொல்லிது காசை வாங்கிட்டு ஓடிடுவாங்க. பொல்லாத மெய்ப்பர்கள் நம்மை நடத்துகிறவர்கள்லாம் நல்லா நடத்தல, நம்ம தப்பு தப்பா நடத்துறாங்க. ஆனாலும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு சிறந்த மெய்ப்பர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அற்புதமாய் நடத்தப்படுவீர்கள். 7 நாள் அவர் படிக்க படிக்க அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு, பதஸ்டெல்லாம் போயிடுச்சு. இயேசுவின் உடலை அனுபவித்தார். நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ.